சோ டுடே எவ்ரி 10th ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ஹவ் காட் ரிசல்ட்ஸ் பிகாஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னைக்கு 10th மெட்ரிகுலேஷன் ரிசல்ட் வந்துச்சு? மே 10 முந்தா தேதி வந்துச்சா? ஃப்ரைடே என்னைக்கு வந்துச்சு? ஃப்ரைடே வந்துச்சா? எஸ் சார். ஓகே, ஸோ ஃப்ரைடே மெட்ரிகுலேஷனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இன்னைக்கு சிபிஎஸ்சிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் இப்போ பாஸ் பண்ணிட்டீங்க கரெக்டா? எஸ் சார். சரி ஓகே. இதுல சில பேருக்கு எதிர்பார்த்த மார்க்ஸ் வந்திருக்காது, சில பேருக்கு எதிர்பார்த்த மார்க்ஸ் வந்திருக்கும். இப்போ யூ ஹவ் கிராஸ்ட் அ ஸ்டேஜ் வேர் யூ கேன் ப்ரவுட்லி சே தட் யூ ஆர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா? ஏன்னா இனிமேல இருந்து உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் குள்ள நீங்க வந்துட்டீங்க, ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அஸ் அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூ கேன் கால் அஸ் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கரெக்டா இல்லையா? ஏன்னா இப்போ நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஐசிஏல ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க, 10th மார்க் ஷீட் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல. நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்க ஸ்கூல்ல கொடுக்க மாட்டாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் ஸ்கூல்ல வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா ஜெராக்ஸ் மார்க் ஷீட் வாங்கணும், அதாவது ஸ்கூல்ல அந்த ஒரிஜினல ஒரு காப்பி கேட்கணும். சரியா? அவங்ககிட்ட தெளிவா சொல்லிடுங்க, இந்த மாதிரி நாங்க வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக எல்லாம் கேட்கல. ஏன்னா சென்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கொடுத்துட்டா நீங்க வந்து 11th 12th வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுவேன்னு பயப்படுவாங்க, அதனால கொடுக்க மாட்டாங்க. நீங்க அவங்கள்ட்ட ரொம்ப தெளிவா கேளுங்க, லெட்டர் எழுதி இந்த மாதிரி நாங்க சிஏ ரிஜிஸ்டர் பண்ணணும், அதனால எங்களுக்கு மார்க் ஷீட் வேணும்ன்றத கேளுங்க. இன்னொரு வழி இருக்குது, இந்த டிஜி லாக்கர்னு சொல்லிட்டு ஒன்னு ஆப் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? எஸ் சார். அந்த டிஜி லாக்கர்ல ஏதோ நீங்க பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த சர்டிபிகேட்ஸ் ஆன், தெரியுமா? ஆமா சார். எஸ் சார். அதை வச்சு யூ கேன் ரெஜிஸ்டர் இன் ஐசிஐ. ஆனா மெட்ரிகுலேஷனோட மார்க் ஷீட் அதுல வருமானு தெரியல, சிபிஎஸ்சி மார்க் ஷீட் வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த சிபிஎஸ்சி மார்க் ஷீட்டை டிஜி லாக்கர்ல இருந்து எடுத்து தான் தே ஹவ் ரெஜிஸ்டர்ட் வித் ஐசிஐ லாஸ்ட் இயர்லாம் நம்ம பசங்க. ஸோ அதனால உங்க ஸ்கூல் மார்க் ஷீட் வரணுன்றதுக்காகலாம் நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெண்டாவது சார், ரெஜிஸ்டர் பண்ணா 2 வருஷம் தானே சார் வேலிடிட்டி அப்படின்னா பயப்பட தேவையில்ல. ஆக்சுவலி அந்த 2 வருஷம்ன்றது எப்படி வரும்னா, நீ ரெஜிஸ்டர் பண்ண அணிலேருந்து வராது, உங்களுக்குலாம் 12th முடிச்சவங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ண அணிலேருந்து 2 இயர்ஸ் வரும். உங்களுக்குலாம் உங்களோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் எப்பலையோ அதுல இருந்தா 2 இயர்ஸ் கேல்குலேட் ஆகும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து இப்போ நீங்க 2024 ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே 2026 ஜூன்ல தான் வரும். ஸோ அங்கிருந்து தான் உங்களோட 2 இயர்ஸ் கேல்குலேட் ஆகும், புரிஞ்சுதா? ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளேயே வேலிடிட்டி முடிஞ்சு போயிடுமே நினைக்கிறாங்க, அப்படி நினைக்காதீங்க சரியா? ரெண்டாவது, வேலிடிட்டியே முடிஞ்சாலும் ₹1000 கொடுத்தா அது எக்ஸ்டெண்ட் ஆயிடும், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் லைக் நோ அதுக்கப்புறம் சிஏ எக்ஸாம் எழுத முடியாது, கிடையாது. அது வந்து ஒரு வேலிடிட்டி பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ₹1000 கட்டினா அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே. மூணாவது, புக்ஸ் இப்ப வாங்கிட்டா சிலபஸ் மாறிடுமேனு சில பேர் பயப்படுவாங்க. 2023ல தான் சிலபஸ் மாறுச்சு, 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் சிலபஸ் மாறும். ஸோ இதுக்கு அப்புறம் சிலபஸ் 2028ல தான் மாறும். ஸோ 2028 வரைக்கும் இப்போ நீங்க என்ன புக்ஸ் வாங்க போறீங்களோ இந்த புக்ஸ் தான் அப்ளிகபிள். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா? டன். இப்போ 12th சில பேர் 90+% எடுத்திருக்கீங்க, சில பேர் 90+% எடுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் சாரி 10th 10th 12th நம்பர் 10th என்ன பொறுத்த வரைக்கும் this board exam mark is important to find யாரு படிக்கிற பசங்க யாரு சுமாரா படிக்கிற பசங்கன்னு பாக்குறதுக்கு, அவ்வளவுதான். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுமா, பாயிண்ட் நம்பர் ஒன். நீங்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்கீங்க, பாயிண்ட் நம்பர் டூ. இந்த ரெண்டு விஷயம் சிஏக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு, உனக்கு விஷயம் புரிஞ்சுக்கிற முடியுமா, இப்போ ஒரு விஷயத்த நான் சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியுமான்றது எனக்கு தெரியும், அதுக்கு ஐ நீட் உங்களோட மார்க்ஸ். ரெண்டாவது, நீங்க டிசிப்ளினா படிப்பீங்களா, இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் மார்க்ஸ் கேட்பேன் எப்பயுமே. நிறைய பேர் வந்து ஃபேக் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஃபேக் ப்ராமிஸ்னா நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் அப்படி படிப்பனாக்கும், நான் இப்படி படிப்பனாக்கும்ட்டு. ஆனா இது வந்து எம்டி மெசல் மேக் மோர் நாய்ஸ் மாதிரி தான். ஆல்வேஸ் மார்க் ஹாஸ் ரெலவன்ஸா
அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு பையன் படிக்கிற பையன்றதுக்கு அளவுகோல் வந்து மார்க்கா, இந்த மெஷர்மெண்ட் வந்து மார்க்கான்னு கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் கிடையாது. அதாவது எப்பயுமேன்னு சொல்ல முடியாது, ஆனா மார்க்கும் ஒரு ரெஃபரன்ஸ். மார்க் மட்டுமே ரெஃபரன்ஸ் கிடையாது, பட் மார்க்கும் ரெஃபரன்ஸ். அதிக மார்க் வாங்கினதுனால ஒரு பையனை புக் வார்ம்னு சொல்றதுக்கும் ஐ எம் நாட் ஓகே வித் இட். ஓகே, இப்போ ஒரு பையன் வந்து 500க்கு 480 வாங்கியிருக்கான், 475 வாங்கியிருக்கான்னா அவன் புக் வார்ம், அதனாலதான் அவன் வாங்குறான் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த பையன் எஃபர்ட் போட்டிருக்கான். ஓகே, அவன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான், பிளஸ் அவன் எக்ஸாம்ல பர்ஃபார்மும் பண்ணிருக்கான். இதுல நிறைய விஷயம் இருக்குது. எக்ஸாம்ல பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சில பேர் எல்லாம், கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் நல்லா எழுதுவாங்க, இங்கெல்லாம் நல்லா கம்பு சுத்துவாங்க. காம்படிஷன், இப்போ வீட்டுல நல்லா பாடுறதுக்கும் ஒரு ஸ்டேஜ் ஏறி பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாம் நிறைய பேர் ஸ்டேஜ் ஏறி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு ஃபியர் வரும், அதனாலயே ஸ்டேஜ் ஃபியர்னே பேர் அதுக்கு. அதே மாதிரி எக்ஸாமுக்கு ரெடி ஆகி போகும்போது ஒரு ஃபியர் வரும், அது பேர் எக்ஸாம் ஃபியர்னு பேர். இந்த எக்ஸாம்ஸோ இந்த காம்படிஷன்ஸோ உங்களுக்கு என்ன தரணும்னா, ஒரு அதெல்லாம் தாண்டி என்னால வர முடியும்ன்ற பலத்தை கொடுக்கணும். நல்லா படிச்சிருப்பான், போர்டு எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அப்படியே கையெல்லாம் அவதரும். ஐ ஹவ் சீன் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தட். கிளாஸ்ல எல்லாம் பிரிச்சு மேய்வாங்க, கிளாஸ்ல அவங்க தான் எப்பயுமே டாப்பர்ஸ், ஆனா எக்ஸாமு போர்டு அப்படின்னு சொன்னா அங்க போனா அவங்களுக்கு பட்டர்ஃபிளையா பறக்கும் வயிற்றுல. யூ பீப்புள் இன்னைக்கு டேட்ல அதெல்லாம் நீங்க கத்துன்னு இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு போர்டு எக்ஸாம் எழுதும் போது ஒரு அன்யூஷுவல் ப்ரெஷர் இருந்திருக்கும், என்னடா அது ஒரு எக்ஸாம் தானடா, ஏன்டா எப்படி சாவடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அதுல இருந்து நீங்க வெளில வந்திருக்கீங்க, இதை ஃபர்ஸ்ட் டைம் அதை நீங்க பாத்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை. கரெக்டா இல்லையா? வீட்டுல எல்லாரும் ஏதோ 10th ஒன்னே அவள்தான், எல்லாத்தையும் மூடு, புக்கை தவிர எதுவும் வரக்கூடாது, நோ டிவி, நோ செல்போன், நோ லேப்டாப், நோ நத்திங் 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 நத்திங், நோ என்டர்டைன்மெண்ட், நோ ஸ்போர்ட்ஸ், என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஃபீலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு எக்ஸாமுக்கு பயங்கர ஹைப்பு, இதனாலயே பாதி பேர் ஃபிளங்க் ஆயிருப்பீங்க. என்னடா அது, சும்மா விட்டு இருந்தா கூட இதோட 10-15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்போம் போல கூட. இவங்க கொடுத்த ப்ரெஷர் தான் அப்படின்றது காரணம். நவ் எவ்ரி திங் இஸ் ஓவர், யூ ஆல் ஸ்டார்டட் ஸ்டடிங் சிஏ ஆல்ரெடி. கரெக்டா, நீங்க எல்லாம் சிஏ படிக்க ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ பை த மொமெண்ட் யூ என்டர் யுவர் ஸ்கூல், யூ ஹாவ் ஃபுல் நாலேஜ் அபவுட் வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. கரெக்டா இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, நான் என்ன படிக்க போறேன், நான் என்ன ஆக போறேன் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த ஒரு 5-6 இயர்ஸ்ல வேர் ஐ எம் கோயிங் டு சி மை செல்ஃப், இப்ப இருக்கிற ஆள் அடுத்த 5 வருஷத்துல எங்க இருப்பான்றதையும் உன்னால ஒரு ட்ரீம் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு ரோட் மேப்பும் தெரியுது. அப்படியே அந்த ரோட் மேப்ல நான் உங்களை கூட்டு போவேன். ஓகே, யூ ஹாவ் டு மெயின்டெயின் திஸ் டிசிப்ளின், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சி, டுடே ஐ ஹவ் சீன் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் காட் வெரி குட் மார்க்ஸ். ஓகே, ஐ ஹவ் ஈவன் கங்க்ராச்சுலேட்டட் யூ இன் தி வாட்ஸ்அப் குரூப். வெரி வெரி குட் மார்க்ஸ், எக்ஸலண்ட் மார்க்ஸ். At the same time, some students have not scored that level marks. Kindly do not compare yourself with those people and don't have kind of inferiority complex or don't get frustrated or depressed. Sir, na 410 na sir eduthirukken, avan 485 eduthirukken, appadina depressed la aagakudadu, onnaye paathu nee veruthukalam kudadu. மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், 11th பாத்துக்கலாம், 12th பாத்துக்கலாம், சிஏல பாத்துக்கலாம், ஃபவுண்டேஷன்ல பாத்துக்கலாம். நீ நல்லா படிக்கிறதுல ஒரு குறையும் இருக்கக்கூடாது, நீ நல்லா எக்ஸாம் எழுதுறதுல ஒரு குறையும் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? ஆனா ரிசல்ட் உன் கையில இல்லைன்றத மட்டும் நீ எப்பயுமே புரிஞ்சுக்கும், ரிசல்ட் எப்பயுமே உன் கையில இல்லை, எப்பயுமே. இன்னைக்கு நான் இது கிடையாது, எப்பயுமே
எதுனாலுமே சரி, ரிசல்ட் உன் கையில கிடையாது. நீ நல்லா விளையாடுவ, ஆனா ஜெயிக்க மாட்ட. நீ நல்லா விளையாடலன்னு சொல்ல முடியாது, எதிரால் உன்னோட நல்லா விளையாடலான்னு சொல்லலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, எது உன் கண்ட்ரோல்ல இருக்கோ அதை மட்டும்தான் நீ சிறப்பா செய்ய முடியும். எது உன் கண்ட்ரோல்ல இல்லையோ அதை உன்னால சிறப்பா செய்ய முடியாது. அண்ட் இந்த வயசுல டிப்ரெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள நீங்க போகவே கூடாது. எல்லாருக்கும் பாராட்டு வேணும் அப்படின்னு ஆசை இருக்கும், அதுக்காக பாராட்டு வரலன்னா கோவப்படக்கூடாது. யாரையாவது பாராட்டினா பொறாமப்படவும் கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனமாற பாராட்டணும், யாராவது மார்க் வாங்கினாங்கன்னா யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி அபவுட் ஃபார் தெம். ஏன் சார் யாரோ மார்க் வாங்கினதுக்கு நான் ஏன் சார் பாராட்டணும் அப்படின்னா, அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. நீ யாரையாவது நல்லா பண்ணினவங்களை நீ பாராட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, உன் மனசு என்ன சொல்லும்னா, ஓ இவங்களுக்கு நல்லா படிக்கிற பசங்களை பார்த்தா பிடிக்கும் போல இருக்கு, நல்லா மார்க் வாங்குற பசங்களை பார்த்தா பிடிக்கும் போல இருக்கு, அப்போ நிறைய மார்க் பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு உன் மனசு நினைச்சிட்டு உன்னையும் நல்ல மார்க் வாங்க வைக்கும். ஆனா நீ நல்லா படிக்கிற பசங்களை பார்த்து பொறாமப்பட்டனா, உன் மனசு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஓஹோ இவங்களுக்கு நல்ல மார்க் வாங்கினா பிடிக்காது போல இருக்கு, நல்ல மார்க் வாங்கக்கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஓகே வேணா இவங்களுக்கு கம்மி மார்க் போட்டு விட்றாங்க, கம்மி மார்க் போட்டு விட்டுறேன் சார், இதெல்லாம் சும்மா கட்டுக்காது சார், நான் நம்ப மாட்டேன் சார் அப்படின்னா, நான் இந்த கதைய இன்னைக்கு நேத்திக்கு நான் உணரல, நான் மோர் தேன் 14 இயர்ஸா இதை நான் உணர்ந்திருக்கேன். 14 இயர்ஸ் கிட்டத்தட்ட உன் வயசு, உன் வயசு அளவுக்கு எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு பேர் இதுக்கு. எப்பயுமே நல்ல விஷயத்த பாராட்டிட்டே இருக்கணும், உனக்கு நடக்குதோ இல்லையோ, பட் இன்னொருத்தருக்கு நடக்கும்போது நீ பாராட்டணும். நீ இன்னொருத்தர் நடக்கும்போது பாராட்டிட்டே இருந்தீங்கன்னா அது உனக்கு நடக்கும். நீ இன்னொருக்கு நடத்தும் போது பொறாமப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உனக்கு பேக் ஃபயர் ஆகும். எப்பயுமே நல்லது நினைக்கணும், எப்பயுமே டிப்ரெஸ் ஆகக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபீல் ஹாப்பி. See, you can feel sad. மார்க் வந்திருக்கலாம், நானும் நல்லா தான் பண்ணேன், வந்திருக்கலாம் வரல, this is sad. But at the same time, you should have that broad mind to congratulate your friends who got good marks. You should have broad mind to ask doubts in case. இப்போ உன்னோட ஒரு பையன் நார்மலா படிக்கிறான், ஆனா ஒரு சம அவன் கரெக்டா போட்டான், உனக்கு அந்த சமுக்கு ஆன்சர் வரல, நீ வந்து இவெல்லாம் ஒரு ஆள், இவன்ட்டெல்லாம் யார் போய் கேட்பான்னு நினைக்கக்கூடாது. அவனுக்கு அன்னைக்கு ஃபோன் அடிச்சு, டேய் எனக்கு அந்த சம் மட்டும் கொஞ்சம் சொல்லித்தரியா, இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுறேன், இப்போ தானும் அது என்னடா பண்ணா அது கிளியர் ஆகும்னு கேட்கணும். அவனும் ஏய் நீ என்னோட நல்லா படிக்கிற பையன், என்கிட்ட வந்து கேட்குறியா, நான் எப்படி அவனுக்கு சொல்லித்தர முடியும்னு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கும், எல்லாரும் சமநிலையில பார்க்கணும் உங்களுக்குள்ள, புரிஞ்சுதா? இங்க யாரும் அதிபுத்திசாலியும் கிடையாது, யாரும் அடிபுட்டாலும் கிடையாது. பட் நான் இப்பயும் சொல்றேன், நீங்க வாங்கின மார்க்ஸ் எனக்கு என்னத்தை காட்டுதுன்னா உங்களோட டிசிப்ளினை காட்டுது. நல்லா படிக்கிற பையன் புத்திசாலின்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா படிக்கிற பையன், அதாவது நல்ல மார்க் வாங்கின பையன் டிசிப்ளினா படிச்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். இதுதான் என்னால சொல்ல முடியும். அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான், அதை அவன் டிசிப்ளினா பண்ணிருக்கான். நீ ஏதோ ஒன்றத்துல டிசிப்ளின் இல்லாம பண்ணிருக்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆர் ஏதோ ஒரு டிசிப்ளின்ல ஒரு சின்ன பிளாக் டாட் இருந்திருக்கு. எக்ஸாமுக்கு முன்னாடி டிசிப்ளின் இல்லாம போயிருக்கா, இல்லைன்னா அந்த டைம்ல ஃபிளங்க் ஆயிட்டியா, லைக் நோ பயந்துட்டியா, எனக்கு தெரியல. சோ மார்க் வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி மெஷர்மெண்டா என்னால பார்க்க முடியுது. அதனால யார் யாரெல்லாம் கம்மி மார்க் வாங்கிட்டீங்களோ ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. அட் த சேம் டைம் சில பேரை நான் பார்த்தேன், மார்க்கும் கம்மி, கிளாஸ்ல டிசிப்ளினும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு 3-4 பேர் நான் வச்சிருக்கேன் மனசுல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆலன், அப்புறம் இந்த உன்னிகிருஷ்ணன், ஓகே ஹாவ் சீன் தேர் மார்க்ஸ், 350 அரௌண்ட் தட், 350 366 அரௌண்ட் தட் தே ஹவ் காட். இத ஐ டோன்ட் நோ, அவன் கிளாஸ்லயுமே அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த டிசிப்ளின் இருக்கான்னு தெரியல.
என் கிளாஸ்லயே சொல்றேன், நான் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். 20 நாள்லயே ஐ கேன் ஃபீல் தட் என்ன இந்த பையனுக்குலாம் டிசிப்ளினே இல்ல அப்படின்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. இதே என் கிளாஸ்ல டிசிப்ளினா இருக்கிற ஒரு பையன் மார்க் கம்மியா வாங்கினாலும் இவன் பொழைச்சுப்பான், இவனுக்கு டிசிப்ளின் இருக்குது. என்ன ஸ்கூல் எக்ஸாம்ல மார்க் கம்மியா இருக்கான், 10th மார்க் கம்மியா இருக்கான், ஆனா இவன் பொழைச்சுப்பான் அப்படின்னு என்னால சொல்ல முடியுது, எனக்கு மனசுல படுது. ஓகே, ரெண்டாவது சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஜென்ரல் நாலேஜ், கம்யூனிகேஷன் இது ரொம்ப முக்கியம். உன் ஸ்கூல் எக்ஸாம்ல இது ரெண்டுத்தையும் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ நீ ஜென்ரல் நாலேஜும் கம்யூனிகேஷனும் இல்லாம ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் த டைம் யூ ஷுட் ஸ்டார்ட் டெவலப்பிங் தீஸ் டூ, கம்யூனிகேஷன் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். கம்யூனிகேஷன்ன்றது இங்கிலீஷ்ல பேசுறது மட்டும்தான் சொல்ல வரல, இங்கிலீஷ்ல பேசுறது ஒண்ணு, ரெண்டாவது மனசுல பட்டதை தைரியமா பேசுறது. எங்க போனாலும் யூ ஷுட் வாலண்டியர் யுவர் செல்ஃப், யூ ஷுட் பி த இனிஷியேட்டிவ். புரிஞ்சுதா? யாரும் நான் வரேன்னு சொல்ற தயங்குவாங்க, நீ வந்து நான் வரேன்னு சொல்லணும். எதுனாலும் சரி, எது படிச்சாலும் ஏன் படிக்கிறேன்னு தெரிஞ்சு படி. இதுக்கு இன்னொரு ஆங்கிள் யோசிக்க முடியுமான்னு பாரு. ஓகே, இதெல்லாம் தான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்டா நீ பண்ண வேண்டிய விஷயங்கள். புரிஞ்சுதா? நவ் லெட்ஸ் சீ த மார்க்ஸ் அண்ட் ஐ கங்கராச்சுலேட் யூ. இஃப் ஐ ஹாவ் எனி திங் டு சே நான் வந்து உங்க மார்க்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க என்ன பண்ணா, நான் பேர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எந்த போர்டு, தட் இஸ் மெட்ரிகுலேஷனா, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்இன்னு சொல்லிட்டு எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தேன்னு சொல்லணும். சரியா? வெக்கமே படக்கூடாது. சரியா? சார் இப்போ ஒருத்தர் நல்ல மார்க்ஸ் சொல்லிட்டா அவன் பின்னாடி இன்னொருத்தன் கம்மி மார்க்ஸ் சொல்லும் போது வெக்கம்லாம் படாதீங்க, இதான் உன் மார்க். சரியா? இப்போ ஒருத்தனுக்கு முடி நிறைய வளருது, ஒரு பொண்ணுக்கு அடர்த்தியா முடி இருக்குது, இன்னொரு பொண்ணுக்கு முடி அடர்த்தி இல்லைன்னு வச்சுக்கேன், என்ன பண்ண முடியுது? நேச்சர். நம்ம போய் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தன் கருப்பா இருப்பான், ஒருத்தன் சிகப்பா இருப்பான், ஒருத்தன் மாநிறமா இருப்பான், இது நேச்சர். யார் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு? புரிஞ்சுதா? ஏதாவது நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நான் கொடுக்குறேன். இந்த அபிஷேக் ஆரம்பிக்கலாம், ஆல்பெடிக்கல் ஆர்டர். அபிஷேக் சார், ஐ காட் 459 அவுட் ஆஃப் 500 சார். எதுல? மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்இயா? சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ 459 அவுட் ஆஃப் 500. கங்கராச்சுலேஷன், வெரி குட். அர்ச்சனா சார், சிபிஎஸ்இ ல 472 அவுட் ஆஃப் 500. வெரி குட், வெரி குட். அவந்திகா சார், சிபிஎஸ்இ 459 அவுட் ஆஃப் 500. வெரி குட், வெரி குட். பாலச்சந்தர் சார், சிபிஎஸ்இ 407 அவுட் ஆஃப் 500. குட். ஃபௌசல் ஐசிஎஸ்இ சார், 532 அவுட் ஆஃப் 600. குட், குட். ஹதீம் சார், சிபிஎஸ்இ சார், 445 அவுட் ஆஃப் 500. குட். ஜெகநாத் வெரி குட் கிஷோர் குமார் சார் சிபிஎஸ்இ சார் 485 அவுட் ஆஃப் 500 வெரி குட் கிளாஸ் டாப்பர் அப்படியா? அவன் வேற இருக்கானா? சரி சரி, கேப்போம். நீ எவ்வளவு? 485 ஆ? ஆமா சார், 485. வெரி குட், வெரி குட். மாதுரி பாய் சார், மெட்ரிகுலேஷன் 473 அவுட் ஆஃப் 500 சார். வெரி குட், வெரி குட். மேகவர்ஷா சார், 475 ஆன் 500 சார், சிபிஎஸ்இ. வெரி குட், வெரி குட். முகுந்தன் 477 அவுட் ஆஃப் 500 சிபிஎஸ்இ. வெரி குட், சூப்பர். பிரணவ் தேவ் சார், 351 சார், சிபிஎஸ்இ. ஏன்டா அவ்வளோ மார்க் கம்மி?
நான் சொல்லணும்ல நெக்ஸ்ட் டைம் பாத்தியா நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா பண்ணிரறேன் சார் நெக்ஸ்ட் டைம்னா என்னடா 10th இன்னொரு தடவை எழுத போறேன் 11th எல்லாம் நல்ல மார்க் வாங்கிறேன் நான் என்ன நான் என்ன கேட்டனா இதுதான் ஸ்கூல்லயும் மார்க் எடுத்தியா இந்த மார்க் தான் ஸ்கூல்லயும் எடுத்தியா ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லயும் என்னடா பேசவே மாட்டற ஏதாவது சொல்லணும்ல சார் ஸ்கூல்ல நான் நல்ல மார்க் தான் சார் எடுத்தேன் போர்டு எக்ஸாம்ல சொதப்பிச்சு சார் ஏதாவது சொல்லணும்ல போர்டு எக்ஸாம்ல தான் சார் கம்மி ஆயிடுச்சு எவ்வளவு எதிர்பார்த்த எக்ஸாம் எழுதிட்டு சார் 400 வரணும் நினைச்சேன் ஓ நீயே 400 தான் வரணும் நினைச்சியா சரி ஓகே பிரணவ் ராமநாதன் சார் சிபிஎஸ்இ 486 அவுட் ஆஃப் 500 அந்த பையன் அவ்வளோ 485 ஓ ஒரு மார்க்கா ஆமா சார் நீ ஒன்று கவனிச்சிங்களா இந்த அர்ச்சனா பொண்ணு ஒன்னு நீ கிஷோர் எனக்கு என்னவோ முன்னாடியே பட்டுச்சு இந்த விசாகன் கூட நான் சொல்றேனே எனக்கு என்னவோ முன்னாடியே பட்டுச்சு ஏதோ நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க மாதிரி ஓகே நீங்க எப்படின்னு கூட எனக்கு தெரியாது கரெக்டா ஆனா நீங்க எல்லாருமே ஏதோ லீடரா இருந்திருப்பீங்க பார் அந்த நியூஸ் குரூப் லீடரா எல்லாம் இருந்திருப்பீங்க பார் கரெக்டா சம்டைம்ஸ் அது அமையும் ஓகே என்னவோ மனசுல படும் இந்த பசங்க எல்லாம் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு அது ஏன்னா தெரியாது பட்டு சம்டைம்ஸ் அது கிளிக் ஆயிடும் மாதிரி பாய் நீ டீம் லீடரா என்ன அப்பர்னா தான் டீம் லீடரோ இல்ல சார் நான் டீம் லீடர் இல்ல சார் அர்ச்சனா குரூப் சார் இல்ல இன்னொரு பொண்ணு இருப்பான்னு நினைக்கிறேன் யார் டீம் லீடர் உங்களை தவிர அர்ச்சனா ஒண்ணு பிரணவ் ஒண்ணு கிஷோர் ஒண்ணு விசாகன் ஒண்ணு வேற யாரு அவந்திகா அப்பர் அவந்திகா அந்த பொண்ணு நல்ல மாதிரி தான் இருக்குது அப்புறம் வேற அப்பர்ணா அப்பர்ணா அந்த பொண்ணு ஆள காணும் அந்த பொண்ணு டீம் லீடரா இருக்கணுமான நம்ம திருப்பி யோசிக்கணும் நிறைய லீவ் போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனை தூக்கி விட்டு மாதிரி டீம் லீடரா போட்டு விட்டுரும் என்னன்னா அடுத்தது சஹானா 370 out of 500, sir. State board. Very good. Shruti? சுமையா So 425 out of 500 state board. State board, okay, good. Teertha? 437 out of 500, sir. CBS. Good. Visahan? 410 out of 500, sir. CBS, sir. அந்த மார்க்க என் வாயால நான் சொல்ல விரும்பல சார் அதனால ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா நீ சூப்பரா படிக்கிற பையன்டா நீ பாரு கலக்க போற பாரு நீ சிஏ ஃபவுண்டேஷன்ல பாரு கெத்து காட்டுவ நான் 12th 11th கூட சொல்லல நான் சொல்றது சிஏ ஃபவுண்டேஷன்ல சொல்றேன் ஓகே பிகாஸ் இப்போ நான் ஒரு பையனை எடை போடுறதுக்கும் ஸ்கூல்ல ஒரு பையனை எடை போடுறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன் நிறைய பேரு ஸ்கூல்ல தி பெஸ்ட்னுவாங்க நான் என் கிளாஸ்ல வந்து இவன் குப் பண்ணிருவேன் அதே மாதிரி ஸ்கூல்ல இவன் ஆவரேஜ்னுவாங்க என் கிளாஸ்ல இல்லையே இவன் பயங்கர புத்திசாலின்னு நான் சொல்லுவேன் இதெல்லாம் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான அதுக்காக நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லல ஸ்கூல்லையும் பெஸ்ட் என் கிளாஸ்லயும் பெஸ்ட்ன்றது நிறைய பேர் இருக்காங்க 80% 75% அந்த மாதிரிதான் ஸ்கூல்லயும் ஏய் இந்த பசங்கலாம் சூப்பர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கிளாஸ்லயும் ஆமா இவங்க நிஜமாவே சூப்பர் தான் நானும் சொல்லுவேன் இது நிறைய நடக்கும் ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஸ்கூல்ல மார்க் வச்சு பார்த்தா ஆவரேஜாவோ ஸ்கூல்ல நார்மலாவோ இருப்பாங்க ஆனா நான் வந்து என் கிளாஸ்ல இல்லையே நீ சூப்பரா படிக்கிறியே நீ நல்ல மார்க் வாங்குவியே அப்படின்னு நான் சொல்லுவேன் இது ஆனா ரொம்ப கம்மி தான் நடக்கும் இது 20-25% தான் நடக்கும் சரியா அந்த 20-25% நீ இருக்க
பட் நான் இப்பயும் சொல்றேன், யூ ஷுட் ஹாவ் டிசிப்ளின். உனக்கு டிசிப்ளின் கொஞ்சம் கம்மி, ஏன்னா நீ ஆரம்பத்தே திட்டு வாங்கியிருக்க எங்கிட்ட. ஞாபகம் இருக்கா கீர்த்தனா வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த பிரணவ் ராமநாதன் ஏ நீ வாய போடுறா நீ அவனை சொல்லி, புரிஞ்சுதா உனக்கு சொல்றது? இப்போ உனக்கு ஞாபகம் வச்சுக்கணும், படிக்கிற பசங்களை பார்த்தா நமக்கு கோபம் வருது. ஓகே, எவன் ஒருத்தன் டிசிப்ளினா இருக்கானோ அவனை பார்த்து நம்ம கோவம் வருதுன்னா, அப்ப நம்ம மனசு என்ன புரிஞ்சுக்கும், ஓஹோ இவனுக்கு படிப்பு வராது பரவானா போல இருக்கு, இவனுக்கு படிக்க வேணாம் போல இருக்கு, இவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வேணாம் போல இருக்கு, பிரபஞ்சம் அப்படி புரிஞ்சுக்கும். திஸ் இஸ் காஸ்மோ பவர். இது இதை நான் உண்மையா சொல்றேன். உனக்கு திறமை எக்கச்சக்கமா இருக்கும், உனக்கு 475 வாங்கறதுக்கான திறமை இருந்திருக்கும், அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இருந்திருக்கும். ஆனா உன்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அது உன்னை புல் பண்ணி இழுத்துரும். நான் சொல்றது புரிஞ்சுதா? See, you are in the very, very early stage of understanding all these things. குட்டி பசங்க நீங்கள, குட்டி பட்ஸ். இது இன்னும் நிறைய நாள் இருக்கு இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கே நீ உன ஷேப் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் எங்கேயோ போக வேண்டிய ஆள், செம்மையாக வேண்டிய ஆள். நானே சொல்றேன் இது உன் மார்க் கிடையாது, ஏன்னா நான் உனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசமா பாத்திருக்கேன். நீ என்ன பொறுத்த வரைக்கும் செம்மையா படிக்கிற பையன், நீ 410 மார்க் எடுக்கிற பையன் எல்லாம் கிடையவே கிடையாது. நீ அசால்ட்டா 465 எடுக்கிற பையன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இந்த மார்க் வந்ததுக்கு காரணம் உன்னோட ஆட்டிடியூட், அவ்வளவுதான். அது உன புல் பண்ணிடுச்சு, அது நீ சரி பண்ணிட்டேன்னா நீ எல்லாம் கிளம்பி பெரிசா ஆயிடுவேன். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். யார் உங்களை திட்டினாலுமே நீங்க நீங்க யாருன்றத நீங்க முடிவெடுத்துக்கோங்க. நானே திட்டினா கூட சரி, தண்ட கருமாதுரம் சில டைம் திட்டுவாங்கள, ஓகே, அதனால நீங்க தண்டை ஆயிடுவீங்களா? அந்த நிமிஷத்துல நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, அந்த நிமிஷத்துக்கான தப்புக்கான திட்டு அது. அதுக்காக நீ ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு நேரத்துல நீ இப்படி யோசிச்சிருக்கணும், நீ அப்படி யோசிக்கல, அதனால நீ அந்த திட்டு வாங்குற. புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? இப்ப உங்க அம்மா திட்டுறாங்களோ உங்க அப்பா திட்டுறாங்களோ, அவங்க திட்டுறது எல்லாமே ஃபார் யுவர் ஆக்ஷன், இட்ஸ் நாட் ஆன் யூ. புரிஞ்சுதா இல்லையா? நீ ஒரு செயல் செஞ்சிருக்க, அந்த செயலுக்கான திட்டு அது உனக்கான திட்டு இல்லைன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே என்ன தப்பு பண்ணன்றதை அனலைஸ் பண்ணணும், அந்த தப்ப இன்னொரு தடவை செய்யக்கூடாது. இப்ப கிளாஸ் டெஸ்ட்லயோ சரி எல்லாத்தையுமே டெஸ்ட் வைக்கிறேன்னா, தப்பு பண்றீங்கன்னா ஏன் அந்த தப்பு நடந்திருக்கு, நான் என்னத்த யோசிச்சு ஒரு வேலையை பண்ண அது என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்றத அனலைஸ் பண்ணுங்க. லாங் வே டு கோ. இப்பதான் 11th ஸ்டாண்டர்ட் என்டர் பண்ண போறீங்க, இன்னைக்கே உங்களோட திங்கிங் எல்லாம் எவ்வளவு ப்ராடா இருக்கு பாரு, சிஏ அப்படின்னு இன்னைக்கே நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சோ இந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் பெருசா திங்க் பண்றீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் இனிமே திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அட் த சேம் டைம் சீன் போடக்கூடாது, பி ஹம்பிள். நல்லா படிக்கிற பசங்க ஹம்பிளா இருக்கணும். தோனி எப்படி இருப்பான், ஊரே தோனி தோனி தோனின்னு கொண்டாடுதா, எவ்வளோ ஹம்பிளா இருக்கான் பத்திரிக்கையா பார்க்கலையா, எவ்வளோ ஹம்பிள். சீன் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு விக்கெட் எடுத்தா ஓவரா சீன் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ. இந்த விராட் கோலி ஒரு அக்ரஷன் காட்டுறாம்பார், அந்த மாதிரி காட்டுறதுக்கு தோனிக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஏன் இன்னும் கொண்டாடிட்டே இருக்கு? நீ த மோர் அண்ட் மோர் யூ பி ஹம்பிள் தென் மோர் அண்ட் மோர் யூ கெட் செலிப்ரேட்டட். ரஜினிகாந்த் எடுத்துக்கோ, ஓகே, எவ்வளோ ஹம்பிளா, எவ்வளோ சிம்பிளா ஹம்பிளா, ஓகே. த மோர் அண்ட் மோர் யூ வில் கெட் செலிப்ரேட்டட் இஃப் யூ ஃபீல் அந்த அந்த ஹம்பிளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தா. நல்லா படிக்கணும், சம மார்க் வாங்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஒன்னால முடிஞ்ச வரைக்கும். உன் படிப்பை கெடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இது வரலையா, ஆனா அது உனக்கு ஈஸியா தோணுதா, ஏய் நான் வேணா சொல்லி தட்டமான வேணா நீயே வாலண்டியர் பண்ண, அவங்க வெக்கப்படுவாங்க உன்ட்ட கேட்கறதுக்கு, நீ எல்லாம் யாருப்பா பெரிய படிப்ஸ் எனக்குலாம் சொல்லி தருவியா அப்படின்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. டேய் என்கிட்ட நீ கேட்டிருந்தா நான் சொல்லித்தர போறேன், நீ என்னடா இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற அது மாதிரி. ஓகே, சோ யூ ஆஃபர் தம், வேணும்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன், டைம் இருந்தா நான் சொல்லித்தரேன்னா நீங்க ஆஃபர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அடுத்த 2 இயர்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்ப கண்டினியூ ஆக போகுது.
கரெக்டா இல்லையா? சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும். இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டீம்ல இருப்பீங்க, இந்த டீம் அப்படியே கண்டினியூ ஆகி 2 இயர்ஸ் போகணும். இப்போ எனக்கு கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, சார் இவன் வரமாட்டான் சார், அவன் பண்ண மாட்டான் சார், கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இந்த கம்ப்ளைண்ட் பண்றதுன்றது ஒரு ஸ்டேஜ், அவனை என்கரேஜ் பண்ணி வர வைக்கிறதுன்றது ஒரு ஸ்டேஜ், கரெக்டா இல்லையா? இப்போ ஒரு நீங்க எல்லாம் டெய்லி மீட்டிங் கண்டக்ட் பண்றீங்க, ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி பண்றீங்க, ஒரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அழகா சஜஷன் சொல்லி, இப்ப நான் வந்து இந்தந்த ஆப்ல இருந்து எடுக்கிறேன், இங்க இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், நீயும் இதை படி அப்படின்னு அவனை சஜஷன் பண்ணி, அவனையும் உங்க லெவலுக்கு ஆளாக்கி, நீ இப்ப இருக்கிறதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போய், நீ ஒரு NDTV பார்த்துட்டு, ப்ளூம்பர்க் டிவி பார்த்துட்டு, அந்த மாதிரி நீ ஒன்ன அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போய் அவங்கள உன் ஸ்டேஜுக்கு கொண்டு வர வைக்கிறது, இதெல்லாம் வந்து சம ஃப்ரெண்ட்ஷிப் தரும். நான் வந்து நிறைய பேர் பார்த்திருக்கேன், பெருசா ஜெயிச்சவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஓகே, எப்படின்னா அதுக்கு ஒரு சேயிங் இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு ரன் ஃபாஸ்ட் யூ ஷுட் ரன் அலோன், இஃப் யூ வாண்ட் டு ரன் ஃபார் அ லாங்கர் மைல்ஸ் யூ ஷுட் ரன் டுகெதர் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. நீ அந்த செகண்ட் சேயிங் தான், நீ அதாவது செகண்ட் சென்டென்ஸ் ஆஃப் த சேயிங் இருக்குல்ல, அதுதான் புடிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஜேர்னி ரொம்ப நாள் போகக்கூடிய ஜேர்னி, இதுக்கு உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். சி, கிளாஸ்ல குட்டி குட்டி சண்டை நடக்கும், வாட்ஸ்அப் குரூப்ல குட்டி குட்டி சண்டை நடக்கும், ஆனா அதை நீங்களே அதுக்கான சொல்யூஷனை புடிச்சுக்கணும். புரிஞ்சுதா? எதையும் பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சின்ன விஷயத்த ஊதி பெருசாக கூடாது. அட் த சேம் டைம் சில பேர்லாம் திருந்தாத ஜென்மங்களா இருப்பாங்க, அதுங்கெல்லாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுல தப்பே கிடையாது. புரிஞ்சுதா? எவ்வளவுதான் சான்ஸ் கொடுக்கறது? 1 தடவை சான்ஸ் கொடுக்கலாம், 2 தடவை சான்ஸ் கொடுக்கலாம், எவ்வளவு தடவை தான் சான்ஸ் கொடுக்கறது? ஓகே, சோ ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். டோன்ட் ஈவன் ஒரி அபவுட் யுவர் லோ மார்க்ஸ். இஃப் யூ ஹவ் ஸ்கோர்ட் லோ மார்க்ஸ், டோன்ட் ஈவன் ஒரி அபவுட் இட். யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் 10th எக்ஸாம். ஓகே, இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற பசங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஒரு குட் ஃபீலிங், அது மாதிரி 10th முடிச்சுட்டு 11th போனா ஒரு குட் ஃபீலிங் இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸ்ல 11th புதுசு புதுசா பசங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, நான் நிறைய ஸ்கூல் பார்த்துருக்கேன், நானே எங்க ஸ்கூல்லயே கூட நடக்கும், 11th மட்டும் நிறைய பேர் ஸ்கூல் மாறுவாங்க. ஓகே, இதெல்லாம் நடக்கும். சோ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட், அண்ட் யூ ஆர் டேக்கிங் அ பிகர் ஸ்டெப் இன் யுவர் லைஃப். சோ ஐ கங்கராச்சுலேட் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். ஓகே, பை பை, சி யூ, ஹாவ் அ நைஸ் டே, பை. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.